அடுத்த வார ப்ரோமோவில் ரோகிணி மனோஜ்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன். அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவன் என்னை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கட்டும், இல்லைன்னா நம்ம இப்படியே கிளம்பிடலான்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க இது வரைக்கும் மறைச்ச உண்மை எல்லாத்தையுமே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மனோஜோட ஃபோனில் சிக்னல் இல்லாமல் ஃபோன் கட் ஆகிடுது. அதுக்கப்புறமா விஜயா ரோகிணியை சாரியை மாற்ற சொல்லி கூட்டிகிட்டு போய் மணமேடையில் உட்கார வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக மனோஜ் ரோகிணி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ நிறுத்துங்கன்னு சத்தம் கேட்குது. தினேஷ் வந்து நிற்கிறாங்க. தினேஷ் ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஷாக்கான விஜயா, இல்லை என் மருமக ரோகிணி அப்படிலாம் என்னைய ஏமாத்த மாட்டா, என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, நீ யாரா, நீ தான் அவளை பத்தி தேவையில்லாம பேசுறான்னு சொல்லி தினேஷ் கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா ரோகிணி அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜயா மனோஜ் முத்து மீனா எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனோஜ் எனக்கு ரோகிணிய ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரோகிணிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதோட ப்ரோமோ முடிஞ்சிருக்கு.